இந்திய நாட்டில் வந்து நிறைய இடங்களில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், பல இடங்களில் மாட்டிறைச்சி எடுத்து போனால் அவர்களை அடித்து கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதை செய்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக தலித் சமுதாய மக்கள் திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள். இது தொடர் நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கூட விவாதம் நடைபெற்றது. ஒருவர் மாட்டிறைச்சி உண்றார் என்பதற்காக அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி மத்திய அரசை விமர்சனம் செய்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் அவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. பல எழுத்தாளர்கள் கர்நாடக மாநிலத்தில், மகாராஷ்டிராவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான விசாரணை மிக மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதை சகிப்புத்தன்மை அந்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டும். எழுத்தாளர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது. நான் கூட அந்த பத்திரிகைகளை படித்தேன். அவங்க வந்து எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது, குறிப்பாக ஒரு மாற்று அரசை எதிர்த்து மாற்று கருத்து சொல்லுகிறவர்கள் திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள், அதே போல பலர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இதை சரி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு உண்டு. ஆனால் அதை விட்டுவிட்டு ஒரு அரசானது அவர்கள் மீது தேச விரோத வழக்கு போட்டிருப்பது எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது சர்வாதிகாரத்தை நோக்கி மத்திய அரசு சென்று கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரே கொள்கையாக இருக்கின்ற ஒரே நாடு, ஒரே கட்சி ஆட்சி, ஒரே மதம், ஒரே மொழி என்பதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எதிர்த்து வரோம். நீட் தேர்வு இருக்கவே கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு முக்கியமான காரணம், அதாவது மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் பல பள்ளிகளில் பிள்ளைகள் படிக்கிறார்கள், மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கின்றன. அதனால் மாநிலத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் கூட பல மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து கொண்டு நீட் தேர்வு தேராத காரணமாக இறந்துவிட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அவர்கள் 12வது வகுப்பில், பிளஸ் டூவில் 95, 96, 97% மார்க்குகளை பெற்றிருந்தாலும் கூட நேற்று நீட் தேர்வில் அவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில், 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வை நாங்கள் வந்தால் முழுமையாக ரத்து செய்வோம்னு சொன்னார். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இது நீட் தேர்வு வந்து மாநிலங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கே வேண்டாம்னு சொல்லும் பொழுது, நீட் தேர்வை எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் போன்ற அமைப்புகளுக்கு, பிஜிஐ இன்ஸ்டியூட் சண்டிகருக்கு கொண்டு வருவது என்பது, அதாவது இது எதிர்க்கக்கூடிய விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்லை, அதாவது நம்ம வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு சீன நாட்டுடைய அதிபர் தமிழகத்துக்கு வருவது நமக்கு எல்லாம் பெருமை சேர்க்கிற விஷயம்.
அதை நாம் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வருகிறார்கள். இது நமக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை தர விஷயம். அவர்கள் வந்து அதுவும் மகாபலிபுரம் வரும்பொழுது அந்த சிற்பக்கலையை பார்ப்பது, அந்த இயற்கழகை பார்ப்பதெல்லாம், சீன நாட்டில் இருந்து ஒரு அதிபர் வந்து நம்முடைய தென் மாநிலங்கள் வருவது இது முதல் தடவை. அதனால் அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் பேனர் வைப்பதை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு மாறுபட்ட கருத்து இருக்கும். நீதிமன்றமானது முழுமையாக பேனரை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதை எங்கள் மாநிலத்தில் முழுமையாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அன்புக்கு பாரத பிரதமர் வருவதற்கும் சீன அதிபர் வருவதற்கும் அதற்கு மட்டும் வந்து பேனர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது எந்த விதத்தில் பொருந்தும் என்று தெரியவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது.